Hi, hello brothers, welcome back to our channel. In this video, we will talk about the golden glare of M1887 gun skin. This is the event of the gun skin. Video percent up now the Kandipa Valley like Madeira, friends come share Madeira Muduja. If you want a video pull up, fire alarm. Sadikun Nanacha put a Sadiku Mudia Pony and a Sadikin and a Kuruka were a Southern Adam Peria Vedan. Abdinani Sadikin and Solova Abdiyasun. Now one Nanachana are the Adayama Pedamaya. Nayare. First, வந்து நமக்கு இன்னைக்கு கேம்ல வந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படினு வந்து பார்த்தறலாம் இப்போ வந்து நமக்கு தீம் கன் ஸ்கின்க்கு வந்து 50% வந்து ஆஃப் போட்டுருக்காங்க தீம் கன் ஸ்கின் வந்து யாராவது எடுக்கணும் இந்த ஸ்கின் எடுக்கணும் அந்த ஸ்கின் எடுக்கணும்னு யாராவது வந்து நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படினா வந்து இந்த ஒரு ஆஃபரை வந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டு தாராளமா வந்து பெர்மனன்ட் கன் ஸ்கின் வந்து எடுக்கலாம் ஏனா வந்து உங்களுக்கு 25 டைமண்ட் கொடுக்கிற இடத்துல வந்து 12 டைமண்ட் மட்டும் தான் வந்து ஆக போகுது இதல வந்து நீங்க எந்த மாதிரி கன் ஸ்கின் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கனா வந்து நீங்க டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ஃபயர் கன் ஸ்கினா வந்து நீங்க செலக்ட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க அதான் வந்து உங்களுக்கு தீம் கன் ஸ்கின்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒர்த்தா இருக்கும் இந்த ப்ளே பாய் ஸ்கேர் அப்புறம் இந்த விண்டர் லேண்ட் ஸ்கின் அந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு பெஸ்டான ஒரு கன் ஸ்கின்னா இருக்கும் பெர்மனன்ட் எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து கண்டிப்பா இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு மற்ற தடவை வந்து 25 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு வேற ஏதாவது ஈவெண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தா வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஈவெண்ட்டும் வரல நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்க ஈவெண்ட்டே தான் வந்து இப்போ இருக்கு நம்மளுக்கு வேற ஏதாவது ஈவெண்ட் வருதா அப்படின்ட்டு வந்து மார்னிங் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அடுத்த நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேடட் வீல் வரப்போகுது அந்த ஃபேடட் வீலில் வந்து இந்த ஒரு காஸ்டியூம் தான் வந்து வரப்போகுது இன்னைக்கு நைட் 12 மணிக்கு வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க இந்த காஸ்டியூம் வந்து நம்மளுக்கு ஒரு லெஜெண்டரி காஸ்டியூம் தான் இதில் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து தரமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நைட்டு ஃபேடட் வீல் வந்து 12 மணிக்கு மேலே அப்டேட் பண்ணிடுவாங்க அதோட இந்த ஃபேடட் வீலில் வரப்போகிற காஸ்டியூமை வந்து யாரெல்லாம் வந்து எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த ஹேர் ஸ்டைலுக்காகவே வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன் நமக்கு வந்து வந்த உடனே வந்து நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு அதோட வந்து நம்மளுக்கு அடுத்து இந்த ஃபேடட் வீல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அடுத்த ஃபேடட் வீலில் வந்து இந்த M1887க்கான ஸ்கின் வந்து வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு 1 or 2 weeks வந்து மேக்ஸிமம் வந்து வந்துடும் ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த தடவை பவரை ஃபுல்லாக M1887க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பவரை வந்து தர்ற மட்டத்துக்கு வந்து குறைச்சி விட்டானுங்க அதனால் வந்து ஒரு மொக்க கன் ஸ்கின் கன்னாகவே ஆயிடுச்சு அதனால் வந்து நம்மளுக்கு இந்த தடவை டோக்கன் டவரில் வர்றதுக்கு வந்து சான்ஸ் வந்து 90% இல்லை அப்படின்ட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து ஒன்று இதில் வரும் இந்த ஃபேடட் வீலில் வரும் இல்லாட்டி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஈவெண்ட் பேஜில் வர்ற ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் வந்து ஃபேடட் வீலில் வர்ற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு அதனால் வந்து ஃபேடட் வீலில் வர்றதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது இதுக்கான பவர் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வந்து கொடுத்துருக்காங்க சிங்கிள் ரேஞ்ச் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கின் வந்து கேட்டால் என்னையோ கேட்டால் கண்டிப்பாக பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கின்னு ஆனால் வந்து அது அப்டேட்டுக்கு முன்னாடி இருந்த கண்ணுக்கு ஆனால் இப்போ இருக்கிறதுக்கு வந்து எந்த ஸ்கின் விட்டாலுமே கன்றாவியான ஒரு ஸ்கின் தான் இந்த ஒரு ஸ்கின் வர்றதுக்காக மட்டும்தான் வந்து இந்த தடவை பவரை வந்து தர மட்டத்துக்கு வந்து குறைச்சி வச்சுருக்காங்க அடுத்த தடவை வந்து இதை குறைச்சி மறுபடியும் வேறு பவர் ஏற்று வைப்பாங்க ஆனால் மறுபடியும் ஒரு ஸ்கின் விடுறதுக்காக அதனால் வந்து நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுக்கலாமா வேண்டாமான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு எடுத்துக்கணும் நீங்கள் எத்தனை தடவை கன் ஸ்கின் எடுத்தாலும் சரி ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த பவருக்கு ஒரு எல்லா பவர்லேயும் ஒரு ஒரு ஸ்கின் கொண்டு வந்துட்டாங்கன்னா புதுசாக ஒரு பவரே வந்து உள்ளே கொண்டு வந்து நுழைப்பானுங்க அதை வந்து நம்மளே வாங்க வைப்பானுங்க அந்த பவர் வந்து இதை விட நல்லா இருக்கிற மாதிரி வந்து காட்டுவானுங்க அப்புறம் மறுபடியும் அதையும் வந்து ட்ராப் பண்ணி விட்ருவாங்க இதான் வந்து இவங்களோட பொழப்பே கரீனாவோட பொழப்பே வந்து இதுதான் இதை வச்சு தான் அவங்க பொழப்பு மொத்தமும் ஓடிட்டுருக்கு இந்த ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு வந்து உண்மையாக நல்லா தான் இருக்குது இருந்தாலும் வந்து நம்மளுக்கு போன தடவை க்ரீன் கலரில் ஒரு ஸ்கின் வந்து அதே ஸ்கின்னை வந்து பட்டிட்டிங்கிரிங் பச்சையாக பட்டிட்டிங்கிரிங் பண்ணி வச்சுருக்காங்க பச்சை ஸ்கின்னை பச்சையாக பட்டிட்டிங்கிரிங் பண்ணி வச்சுருக்காங்க எதுக்கு இந்த வேலை பார்க்குறானுன்னே தெரில நம்மகிட்ட இருந்து அத்தனை டைமண்டை பிடுங்குறதுக்கு தான் பார்க்குறாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி என்னாச்சு கொஞ்சம் ஒரு ஒர்க் பண்ணி டிசைன் பண்ண மாட்டேங்கிறாங்க எதையுமே எல்லாத்தையும் பட்டிட்டிங்கிரிங் மட்டும்தான் பார்த்துட்ருக்கானுங்க இந்த கன் ஸ்கின் வர்றதுக்கான ஒரு கன்ஃபார்மான டேட் வந்து லீக் ஆகலை இன்னும் இன்னொரு 2 weeks குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்
ஸ்கின்ல வந்து சொல்லியிருக்காங்க வர்றதுக்கு வந்து வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த அப்டேட் முடியறக்குள்ள வந்து இந்த ஸ்கின் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு வந்துரும். இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கு. அப்படி பாக்குறப்ப வந்து நமக்கு வந்து 2 வீக்ஸ் குள்ள வந்து கண்டிப்பா வந்தாகணும், வேற வழி இல்ல. அதனால வந்துரும் தான் நானும் எதிர்பார்க்கறேன். கன்ஃபார்ம் டேட் கிடைச்சது அப்படின்னா வந்து நான் வேற வீடியோல வந்து அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. அதோட வந்து நம்மளுக்கு அடுத்து வரப்போற டாப் அப் ஈவெண்ட், அசன்சன் ஈவெண்ட், அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட், இதுக்கான லீக் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட்டா வந்து முடிச்சுக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் தான் கைஸ் வீடியோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன், 180 சப்ஸ்கிரைபர் இருந்தால் வந்து நம்ம 10K ரீச் பண்ணிடலாம். அதனால் வந்து கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அதோட பெல்லைக்கனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்ஸ் வந்து டெய்லியும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இன்னொரு சிறப்பான வீடியோவில் வந்து திரும்ப மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.